காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் ரீவ்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. இந்த சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, சமகால இலக்கிய சூழல்ல தவிர்க்க முடியாத ஒரு நபர் இவர், அண்ட் நவீன கவிதைகளின் நாயகன் அப்படின்னு இவரை சொல்லலாம். சென்ற ஆண்டு அதிக கவிதைகளை எழுதி பதிப்பித்த ஒரு கவிஞர். அதாவது மிஸ்டர் அஸ்வத், நீ படிக்காத புத்தகத்தை படிக்காத புத்தகம் என்று கூறக்கூடாது, படிக்க வேண்டிய புத்தகம் என்று கூற வேண்டும். எப்படி நீங்க இவ்வளவு அறிவா பேசுறீங்க? எதனால எல்லாம் இவர் எழுத்து நான் படிக்கிறதுனால, ஏன்னா ஆழமான கருத்துக்களை வந்து ரொம்ப அற்புதமா சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எத்தனையோ புதிய எழுத்தாளர்களை உருவாக்கிய ஒரு பதிப்பாளரும் இவர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா சமூக அவலங்களுக்கு எதிராக அதிர்வு குரல் எழுப்பும் ஒரு போராளியும் இவர். இப்படி பல விஷயங்கள் இவரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். பல முகங்கள் கொண்ட கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆஹா, அதாவது சார், சூரியனுக்கு மிக அருகில் ஒரு வீடு, கரெக்டா சார்? கரெக்ட். நீங்க எழுதிய ஒரு விஷயம் தான். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, உண்மையிலேயே சூரியனுக்கு மிக அருகில் ஒரு வீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சன் டிவில சன் நியூஸ்ல பல நிகழ்ச்சிகளை உங்களை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய கருத்துக்களை நீங்க வந்து எங்களுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. அண்ட் எங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷபுத்திரனை தெரியும். ஆனா நம்மளுக்கு தெரியாத ஒரு நம்பர் இருக்காரு அஸ்வத், அது யாரு? அவர் வந்து கண்டிப்பா வந்து அப்துல் ஹமீத் ஷேக் முகமது அவர்கள். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வந்து எங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ அவரை பத்தி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க சார். நீங்க இந்த அன்னியின் படத்துல வர்ற டுவெல் பர்சனாலிட்டி மாதிரி வந்து கேக்குறீங்க. ரெண்டும் ஒரே ஆள் தான். பட் அது வந்து நிஜம். இன்னும் உங்க கேள்விப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் எழுதுறப்போவோ அல்லது பேசுறப்போவோ மட்டும் மனுஷபுத்திரன் தான் இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு எல்லாருக்குமே எப்படி நமக்குள்ளார பல பர்சனாலிட்டிஸ் இருக்காங்களோ, பல விதமான ஒரு அடையாளங்கள் இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த பெயர்களில் இருக்கக்கூடிய வித்தியாசம் கூட சொல்லலாம். அப்துல் ஹமீதுங்கிறது என்னுடைய இயற்பெயர். அதற்கு பின்னாடி நான் வந்து எழுத ஆரம்பித்தப்போ எல்லாருக்குமே தன்னை பற்றி ஒரு ஐடியலிசம் இருக்கும். அப்போ அந்த ஐடியலிசத்தை பேரை வச்சுக்கிற ஒரு ட்ரெண்டு ஒரு காலத்தில் இருந்தது. ரொம்ப சின்ன பையனாக இருக்கையில் வச்சுக்கிட்ட பேர் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு இருக்கும். இந்த மனித குலத்திற்கே நான் மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அர்த்தத்தில் நீங்கள் உங்கள் யங் ஏஜில் உங்களை பற்றி ரொம்ப ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலிருந்து வச்சுக்கிட்ட ஒரு பேர். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனைப்பேருங்கிறதெல்லாம் ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போலாம் புனைப்பேர் வச்சுக்கிட்டோம்னா ஃபேக் ஐடியான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நம்ம வந்துட்டு அப்போல்லாம் புனைப்பேர் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயமா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஐயா வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் சமகாலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞராக இருந்திருக்கீங்க. சுந்தர் ராமசாமி ஐயாவாக இருக்கட்டும், ஜெயகாந்தன் ஐயாவாக இருக்கட்டும், சுஜாதா அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே இருக்கக்கூடிய சமகாலத்தில் வந்து நீங்கள் உங்களை நிலைநாட்டிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பேர்கள் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை உருவாக்குனாங்க. நான் என்ன நிலைநாட்டிக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. நான் இவங்களோட நிழல்கள்லாம் இருந்தேன். முக்கியமாக சுஜாதா, சுந்தர் ராமசாமி இந்த ரெண்டு பேர்கள் வந்து அவங்க எழுத்தில் மட்டும் இல்லை. அப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன எல்லா எழுத்தாளர்கள், இப்போ ஜெயகாந்தன் உட்பட பல எழுத்தாளர்கள், அசோகமித்ரன், அப்புறம் ஞானகுத்தன், இப்படி நிறைய கலாபிரியா, இப்படி முன்னோடிகள் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆதர்சமாக இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சுந்தர் ராமசாமி, சுஜாதா இவங்க ரெண்டு பேருமே பர்சன்லாம் என் லைஃப்பில் அவங்க ரொம்ப என்னுடைய ஆளுமையை உருவாக்குனதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவங்க எனக்கு சேலஞ்ச் இல்லை, அதற்கு பதிலாக அவங்க என்னுடைய மாஸ்டர்ஸ், என்னுடைய கைட்ஸ். அப்போது யார் உங்களுடைய மாஸ்டர் யாரோ அதன்படி தான் நீங்கள் உருவாகி வருவீங்க. உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் சிறந்த ஆளாக உருவாகி வருவீங்க. நீங்கள் ரொம்ப வீக்கான ஆளுங்களை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரைட்டிங்கும் அப்படி தான் இருக்கேன். அதில் வந்து முக்கியமாக சுஜாதா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் எனக்கு எழுத்துலகத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை அவர் தான் உருவாக்குனார் அப்படின்னு சொல்லலாம். என்னை பற்றி பேசிட்டே இருப்பார், எல்லா இடத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு பேட்டி வருதா, அல்லது பத்திரிகையில் ஒரு காலம் எழுதுறாரா, எந்த எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு கட்டுரை எழுதுறாரா, ஒரு மேடையில் பேசுறது, ஒரு டிவியில் பேசுறது, மனுஷபுத்திரன் ஒருத்தர் கவிதை எழுதுறாரு, மனுஷபுத்திரனோட இந்த கவிதை படிச்சிருக்கீங்களா, இப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ அப்போ நான் எந்த அடையாளமும் இல்லாத ஒருத்தர், ஒரு 90s நான் சொல்கிறது, அப்போ ஒரு ஒரு புதுசாக ஒரு ஆள் எழுத வர்றான், அவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதுறான்னு அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போது அது ஒரு பெரிய மிஷன் மாதிரி ஒரு டெடிக்கேஷனோடு அவர் பண்ணார். எவ்வளோ ரைட்டர்ஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சுஜாதா அப்படி இல்லை. அவர் என்ன மட்டும் இல்லை, நிறைய பேரை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அட்டென்ஷனோட அவர் அதை பண்ணதாக நான் வந்து பார்க்குறேன். வந்து அதன் மூலமாக இன்றைக்கி கூட எனக்கு நிறைய ரீடர்ஸ் வந்து எங்கேயாவது புதுசாக என்னை மீட் பண்ணுறவங்க முதல் முதலாக சுஜாதா சார் மூலம்தான் உங்கள் கவிதை எனக்கு அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு 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 யங் ரைட்டரை, ஒரு போயட்டை எப்படி அடையாளப்படுத்த முடியும், உருவாக்க முடியுங்கிறதுக்கு சுஜாதா என்னை எப்படி உருவாக்குனாருங்கிறது ஒரு இதுன்னு சொல்லலாம்.
ஒரு அடையாளமாக சொல்லலாம். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய மாஸ்டர்ஸ் அப்படின்னே சொல்லிட்டீங்க இவங்களெல்லாம். சுஜாதா அவர்கள்கிட்டருந்து உங்களுக்கு பிடித்த வரிகள், மறக்க முடியாத ஒரு வரிகள் அப்படின்னா வந்து எதை சொல்வீங்க? எனக்கு ஒரு பர்சனலாக சொன்ன ஒரு வாக்கியத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி வந்து நிறையா இந்த சிறு பத்திரிகைகளில் நிறைய சண்டைகள்லாம் நடக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும். அப்போது ஒரு டைமில் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி, அப்போது ஒரு சிலர் என்னை ரொம்ப அஃபென்சிவாக எழுதிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இருக்க மாதிரி நான் நிறைய பார்த்து பார்த்து பழகி மறந்து போன ஒரு காலம் இல்லை. அப்போ உங்களை மாதிரி ஒரு ரொம்ப ஒரு யங் ஏஜில் இருந்து ஒரு டைம் வந்து அப்போ ரொம்ப வலிக்கும் சில விஷயங்கள்லாம். அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு நாள் போய், சார் இந்த மாதிரி தான் எழுதுகிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஒன்று சொன்னார் வந்து, நீ வந்து உடனே நிறைய பேர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நீ லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். நீ அந்த ஸ்டேட்டஸை என்ஜாய் பண்ணு, அதுக்கே வருத்தப்படுற அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு வந்து ஒரு வெளிச்சம் கிடச்ச மாதிரி இருந்தது. வந்து ஏன் உன்னை இவ்வளோ பேர் வந்து உன்னை இக்னோர் பண்ண முடியல இல்லையா அவங்க? இதுதான் நீ ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இனிமேல் நீ போக வேண்டியது வந்துட்டு இன்னும் பெரிய ஹைட்டுக்கு போகணும்னு நின்னேன். இதெல்லாம் உனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நினச்சிக்க அப்படின்னாரு. வந்து ஒரு மாஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். கண்டிப்பாக. வாவ், சூப்பர். உண்மையிலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு லைஃப் லெசனை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொன்னோம். அதே சமயம் வந்து சுந்தர ராமசாமி அவர்களோடும் வந்து உங்களுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருந்திருக்கு. ஸோ அவர் எழுதின வரிகளில் உங்களுக்கு மறக்க முடியாத வரிகள்னா? சுந்தர ராமசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின எவ்வளவோ வரிகள் வந்து ஒரு நான் மனப்பாடமாக வச்சுருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் ஜேஜே சில குறிப்புகளில் இருக்கக்கூடிய பல வரிகள் அவருடைய நாவலில் இருக்குது. அதெல்லாம் நான் அப்படியே நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு வரியை அடிக்கடி சொல்லுவேன். அதில் ஒரு இடத்துல ஜேஜே சொல்கிறதா ஒரு வரி எழுதியிருப்பார் சுந்தர ராமசாமி, மாட்டுக்கு சொரிந்து கொடு மனிதனுக்கு சொரிந்து கொடுக்காது. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி வந்துட்டு, அதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த யாருக்காவது சொரிஞ்சு கொடுத்தே வாழ்க்கையை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டு. ஓகே சார், யாராவது கலாச்சா நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போகிறோம்ட்டு நம்ம சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என் ஸ்டேட்டஸ் பார்த்தா பல பேர் என்ன கலாக்கவே செய்கிறாங்க சார். அண்டு அதாவது உணவுக்கு முக்கியம் வந்து உப்பு, வாழ்க்கைக்கு முக்கியம் வந்து நட்பு. அந்த மாதிரி உங்களுக்கும் சுஜாதா சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். கால்களின் ஆல்பம்னு என்னுடைய ஒரு கவிதை இருக்குது. அது ஒரு எமோஷனலான ஒரு போயம். அந்த போயம் ஒரு பத்திரிகையில் பப்ளிஷ் ஆகியிருந்தது. அப்போ கோயம்புத்தூரில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு சுஜாதா வந்திருக்காரு. ஒரு 300-400 பேர் அந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. அப்போது கோவை ஞானி நடத்தின நிகழ் பத்திரிகையில் தான் அந்த கவிதை வந்திருந்தது. அந்த அந்த அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்பில் இந்த பத்திரிகை கவிதை வந்த பத்திரிகையை கோவை ஞானி சுஜாதா சார்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்கையில் அந்த பத்திரிகையை அப்படி பரட்டிக்கிட்டே இருக்கார். இந்த கவிதையை பார்த்தோடனே அந்த கவிதை ஒரு உடனே இம்ப்ரெஸ் ஆகுது. சரி, உடனே அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்தவங்கள்ட்ட அந்த கவிதையை வந்து படித்து காட்டுறாரு. மொத்த க்ரௌடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறாங்க. உடனே அவருக்கு சுஜாதாவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, ஒரு கவிதைக்கு இவ்வளவு பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. நிறைய பத்திரிகைகள் அதை பற்றி எழுதுகிறாரு, டெலிவிஷனில் பேசுகிறாரு. இப்படி ஒரு பையன் புதுசாக எழுதுகிறான், அவனுடைய கவிதையை இப்படி ஒரு ஒர்க் ஷாப்பில் படித்து காமிச்சேன், நிறைய பேர் ரொம்ப எமோஷனலாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ஒரு கவிதையினுடைய பவர் இது தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வாட்டி வந்து அவருக்கு ஒரு லெட்ரு போடுறேன், நீங்கள் என்னை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் எழுதுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு. அதுக்கு ஒரு போஸ்ட் கார்டில் சுஜாதா அவர் பதில் எழுதியிருந்தார். என்ன பதில்னா, நீ வந்து உனக்கு நீ படித்த ரசித்த கவிதைகளையெல்லாம் எனக்கு நீ எழுதி அனுப்புன்னு, அதை எல்லாத்தையும் நிறையா பேர்த்துக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நான் எழுதுகிற மேகசினில் மற்றதில் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கூட அவருக்கு அந்த அது ஒரு 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 பெரிய மிஷன் மாதிரி அவர் பண்ணுறது தான் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்படி தான் அது ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே வேறு ஒரு பதிப்பகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அதை நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்த டைமில் தான் சுஜாதா சாரை மீட் பண்ணுறேன். அப்போ அவருக்கு ஒரு சர்ஜரி நடந்தது, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார் 2002. அப்போ அவர் போய் ரெகுலராக பார்ப்பேன் நான். இங்கே சென்னை வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருந்தது. அப்புறம் அவர் வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறான்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னு. சரி, நான் என்னுடைய சில புத்தகங்கள் தர்றேன், நீ பப்ளிஷ் பண்ணு, உனக்கு தெரிஞ்ச துறையாது தான் அப்படின்னாரு. இப்படி தான் அது ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் தான் சுஜாதாவோட ஒரு முதன்மையான பப்ளிஷராகவும் மாறினேன். அது எனக்கு லைஃப்பில் எனக்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அது. அப்படி யோசிக்கிறப்போ என்னுடைய ப்ரொஃபஷன்லேயும் சரி, ஒரு போயட்டாக ஒரு அடையாளத்துலேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். என் வாழ்க்கையில் இருந்த கடைசியாக நான் சந்தித்த பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று கலைஞர், இன்னொன்று சுஜாதா அப்படின்னு சொல்லணும். சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பு.
இன்ஃபேக்ட் வந்து சொல்லணும்னா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டு இருக்கும். அப்போ வந்து அப்படி இருக்கும்போது ஒரு சமகாலத்தில் வந்து இன்னொரு ஒரு கவிஞர் அறிமுகம் மாறாரு அப்படின்றத கொஞ்சம் கூட வந்து ஒரு பொறாமையோ எந்த ஒரு விஷயமே இல்லாமல் வந்து இன்னொரு மேடையில் அவர் பேசக்கூடிய ஒரு மேடையில் அவரை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கவிதைக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது பற்றி அஷ்வத், அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வெளிப்படுத்த, காதலை வெளிப்படுத்த, ஏன் கோபத்தை வெளிப்படுத்த கூட கவிதை வந்து பயன்படுத்துவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணதாசன் சார் வந்து நண்பர் கூட சண்டை போட்டார்னா அதை வந்து ஒரு பாடலில் வந்து வெளிப்படுத்திருவார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு வார்த்தையில் கவிதையை சொல்லட்டுமா, என் பேர் அசார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது நீங்கள் தான் நேற்று ஒருத்த கவிதை போட்டிருக்கான். என்ன கவிதை அப்படின்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில், அதாவது நண்பனை பார்க்கணும்னா பண்ணு காலு, வெளியில் போனால் உனக்கு பால் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு கவிஞராக மாறிட்டு இருக்காங்க சார். கவிதை எழுதுறது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயமா? கவிதை எழுதுறதுனா அப்படின்னா என்ன? கவிதை எழுதுறது சுலபமான விஷயம்தான், நல்ல கவிதை எழுதுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மற்றபடி நான் இதன் பேரில் எனக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல தத்தி தத்தி, ஒரு குழந்தை வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தத்தி தத்தி தான் நடக்கும். ஒரு சோரை பிடிச்சிட்டு நிற்கும், அது நிறையா வந்து சில செக்கியில் விழுந்து எழுந்திருக்கும், அடிபடும், மற்றவங்கள காயப்படுத்தும். இந்த மாதிரி தான் எழுதுறதுங்கிறதும் கூட என்ன விஷயம்னா அதோடு நின்றக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா நம்ம சொசைட்டி ரொம்ப காலமாக எழுத்தறிவே இல்லாத ஒரு சமூகமாக இருந்திருக்கும், படிப்பறிவே இல்லாத ஒரு சமூகமாக இருந்திருக்கும். நம்மளாம் என்ன காலங்காலமாக பெரிய லிட்ரேச்சரை படித்து வளர்ந்த ஒரு சமூகமாக, ஒரு ஜென்ரேஷனாகவோ ரெண்டு ஜென்ரேஷனாகவோ தான் எல்லாத்துக்குமே அது கிடச்சிருக்கு. எல்லோரும் இப்போ தான் படிக்கிறாங்க, எல்லோரும் இப்போ தான் வந்து இலக்கியத்தை நோக்கி வர்றாங்க. அப்படி பார்க்குறப்போ வந்து எழுதுட்டவங்க எல்லாருமே எழுதட்டோம், இது ஒரு டெமோக்ரட்டிஸ் ஆகட்டும் இந்த ஸ்பேஸ் வந்து. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் வந்து. நான் இப்போ நிறையா காலேஜிலெலாம் போயட்ரி ஒர்க் ஷாப்லாம் போய் நடத்துவேன். அப்போ பசங்க பொண்ணுங்கள்லாம் ஏதாவது கவிதைகள்லாம் எழுதிட்டு வருவாங்க, நான் அவங்களை டிஸ்கரேஜே பண்ண மாட்டேன். இது நல்லாயிருக்கு, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த லாங்குவேஜில் இதெல்லாம் சரி பண்ணலாம், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். உண்மையான ஃபயர் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உண்மையான போயட்ரியை தேடி வந்துடுவீங்க, அதை நோக்கி ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடுவீங்க. இப்போலாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்கள்லாம் கூட வந்து ரொம்ப நல்லா போயம் எழுதுறாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி சார். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நேசித்து காதலோட பேஷனேட்டாக வந்து செஞ்சோன்னா சக்ஸஸ் நிச்சயம் அப்படின்றது வந்து தெளிவாகவே தெரியுது. அதாவது ஒரு பழைய பாடல் வந்து ஒன்று உண்டு, நான் செத்து போலச்ச வேண்டா எமனை பார்த்து சிரிச்ச வேண்டா அப்படின்னு. ஆனால் அந்த வரிகள் மிக அற்புதமாக யாருக்கு பொருந்தும்னா உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் சார். கடந்த ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஆண்டு, உடல்நிலையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உங்களுக்கு, ஆனால் அந்த தருணத்துலேயும் அதிக கவிதைகள் வந்து நீங்கள் கடந்த ஆண்டு தான் எழுதியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1000 கவிதைகள் வந்து எழுதியிருக்கீங்க. 2019 உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள் சார். லாஸ்ட் நவம்பரில் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ 3 வால்வில் ஹார்ட்டில் வந்து அடைப்பு, 90% வந்து பிளாக் இருக்குது, உடனடியாக இது இப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட சாவோட எட்ஜி வரைக்கும் போயிருந்திருக்கேங்கிறத அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுது. ஆனால் கூட நான் பயப்படலை. மதிப்புக்குரிய திமுக தலைவர் தளபதி அவர்கள் அவங்க உடன் இருந்து முழுக்க அந்த சர்ஜரிக்குள்ள எல்லா விதமான சப்போர்ட்டையும் எனக்கு பண்ணாங்க. பல முறை மருத்துவமனையில் வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ஒரு தந்தையோட ஒரு ரோலை அவங்க ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே அந்த சர்ஜரி சார்ந்த அனுபவங்களையெல்லாம் நான் கவிதைகளாக எழுத ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு அந்த கவிதைகள்லாம் ஒரு புத்தகமாகவே வந்தது. 15 நாளில் அந்த கவிதைகளை நான் எழுதி முடித்தேன். அந்த கவிதைகள் வந்து முழுக்க அந்த மருத்துவமனையில் இருந்த அனுபவங்களும், வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு ஆள் அப்படியே வந்து ஒரு இதுக்குள்ளே அடைபட்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு, எப்படி ஒவ்வொரு நாள்லையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடந்து வந்தேங்கிறது தான். இது எல்லாத்தையும் வந்து வாதையின் கதைங்கிற தலைப்பில் நான் தொடர்ந்து எழுதினேன். அது ஒரு புத்தகமாகவும் வந்தது. நான் கரெக்டாக சர்ஜரிக்குள்ளே போன அந்த டைம்ங்கிறது புக் ஃபேர் டைம். ஓகே, புக் ஃபேர்க்காக எதுவுமே பண்ணல. 2 நவம்பர் டிசம்பர் 1st week வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்தோன்னா படுக்கையை விட்டு என்னால் மூவ் பண்ண முடியாது. ஜனவரிக்கு புக் ஃபேருக்கு கரெக்டாக 1 மாதம்தான் இருக்குது, ஒரு புத்தகம் கூட ரெடியாகலை. நான் என்ன பண்ணேன்னா தேனாம்பேட்டில் இருந்து என்னுடைய ஆஃபீஸை வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணேன். மொத்த டீமே வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்க ஒரு ஹாலில் வந்து அவங்கள முழுக்க ஆஃபீஸ் செட் பண்ணி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 30 நாளில் 60 புத்தகங்கள் ரெடி பண்ணேன். எல்லாமே எல்லா நண்பர்கள் ரைட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோ டைட்டில்ஸையும் ஆர்னிஸ் பண்ணி, அதில் என்னுடைய புத்தகங்கள் 11 அந்த வருஷம் முழுக்க எழுதின கவிதைகளை எல்லாம் டாப்பிக்காக பிரித்தேன். இப்போ வந்து காதல் கவிதைகள்லாம் தனியாக, சிநேகிதிகளின் காதலர்கள்னு ஒரு புத்தகமாக தனியாக வந்தது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இப்போ இயற்கையை பற்றின கவிதைகள் அது ஒரு புத்தகமாக, அதே போல் மரணத்தை பற்றின கவிதைகள் ஒரு புத்தகமாக, இந்த சிகிச்சையை பற்றினது, அரசியல் கவிதைகள் ஒரு புத்தகமாக, இப்படி எல்லா டாப்பிக்கெலாம் பிரித்து என்னுடைய புத்தகங்கள் மட்டும் 11. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 50 புத்தகங்கள் மற்ற ரைட்டர்ஸோட புத்தகம், இது அவ்வளவையுமே நான் என்னுடைய சிகிச்சை படுக்கையிலிருந்து ஆர்னிஸ் பண்ணேன். அஸ்வத், இவர் தூக்கி போட்டது துயரம்,
கொண்டு வந்தது கவிதை ஆயிரம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2019 உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டு. அதில் நீங்கள் சொன்ன கதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய்நாட்டின் வெகுமதி. அவரை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கலைஞர் என்ற வார்த்தையை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உயிரில்லாத காகிதத்து கூட உயிர் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். கலைஞர் பற்றி சொல்லுங்கள். இலக்கியத்தில் எப்படி சுஜாதா எனக்கு வந்து எல்லாமே இருந்தாரோ அதே மாதிரி என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு கலைஞர் தான் முதன்மையான ஒரு காரணம். அதாவது அவர் ஒரு பாதையை நான் சென்னைக்கு வந்தப்போ போட்டு காமிச்சார். அந்த பாதையில் நான் ரொம்ப தூரம் வந்தேன். ஒரு கட்டத்தில் கலைஞர் வந்து உனக்கு இதெல்லாம் பத்தாது, இது இன்னும் ஒரு பெரிய வேறு ஒரு ஸ்பேஸ்க்குள்ள நீ ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வழியை காட்டினார். அதை உண்மையிலே ஒரு மேஜிக்னு தான் சொல்லணும், என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய மேஜிக்னு தான் சொல்லணும். திடீர்னு ஒரு நாள் ஒரு அழைப்பு, அப்போ தளபதிக்கிட்டு இருந்தால் அந்த அழைப்பு வந்தது. இந்த மாதிரி அப்பாவோட ஒரு புக் ரிலீஸ், நெஞ்சுக்கு நீதி, அந்த 5வது பாகம் வெளியீட்டு விழா, நீங்கள் பேசணும்னு அப்பா விரும்புகிறாரு. என்னால் நம்பவே முடியல. அது வந்து தலைவர் வந்து நம்மளை பற்றி பேசணும்னு கூப்பிட்றாரான்னு. அப்போ நான் பார்ட்டிலையெல்லாம் இணையலை. நான் ஒரே ஒரு அரசியல் விமர்சகராக நான் இருந்துக்கிட்டு இருந்த ஒரு டைம். நான் அந்த எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமாக அந்த இன்விடேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். நான் போய் அந்த மேடையில் பேசினேன். என்னுடைய பேச்சு அவர் ரொம்ப கலைஞருக்கு பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். அடுத்த நாள் முரசொலியில் வந்து அன்றைக்கி இந்த மேடையில் பேசினவங்க எல்லாரை பற்றியும் ஒரு தேங்க்ஸ் பண்ணி எழுதிட்டே வர்றாரு. நான் அப்படியே பதட்டமாக படிச்சுட்டே வர்றேன். தலைவர் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா, என்ன சொல்லியிருப்பாருன்னு ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். இருந்துட்டு நேற்று மனுஷபுத்திரனுடைய உரையை கேட்டேன். கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் அவர் ஆற்றிய அந்த உரை என்பது என்னை மிகவும் வியப்பூட்டியது அப்படின்னு. நான் என்ன பேசுனேங்கிறத பற்றி அவர் எழுதலை. நான் எப்படி பேசுனேங்கிறத அவர் கவனிக்கிறாரு. எத்தனை 1000 பேச்சாளர்களை அவர் உருவாக்கியிருப்பார். எத்தனை 1000 பேச்சாளர்களுடைய பேச்சை அவர் வந்து கேட்டிருப்பார். அவர் கவனிக்கிறார். ஒருத்தன் எப்படி ஒருத்தன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கூட பேசலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறான், அப்படி அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அதை அவர் நோட் பண்ணுறாரு. கையில் குறிப்பு இல்லாமல் அவர் பேசினாருங்கிற விஷயத்தை அவர் நோட் பண்ணுறாரு. அதில் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத எனக்கு அப்போ தான் வந்து ஃபீல் ஆச்சு. சார், அதே மாதிரி வந்து சார் சொல்லிட்டு இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. வெளி உலகத்தோட வந்து நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து துண்டிப்பு அடையும் போது நம்ம இன்னும் வந்து ஸ்ட்ராங்கரா தான் வெளியே வரப்போறோம் அப்படின்ற ஒரு தாட்டோட நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையுமே அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் அவுட்டர் வேர்ல்டோட நம்மளுக்கு இல்லாம நம்ம வந்து தனிமையான குவாரண்டைன்டா நம்ம இருக்கோம். ஸோ இந்த காலகட்டம், கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் வந்து தனிமையை ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கொரோனா பற்றின கவிதைகள் ஏதாவது எழுதிருக்கீங்களா சார்? என் பிறந்தநாள் பரிசாக வந்த ஒரு கருப்பு சாக்லேட் சதுரத்தை தினமும் சரியாக நள்ளிரவு 1 மணிக்கு ஒரே ஒரு கடி கடித்துக் கொள்வேன். அதற்கு மேல் ஒரு துளியும் எடுத்துக்கொண்டதில்லை. எலிகள் தானியங்களை சேமிப்பது போல, எறும்புகள் இனிப்பை சேமிப்பது போல அந்த சாக்லேட் சதுரத்தை என் சிறிய வலைக்குள் வைத்திருந்தேன். சிறிய சாக்லேட் துண்டிலிருந்துதான் அந்த நாள் எனக்கு முடிவுக்கு வரும். இந்த உலகத்தின் பயங்களிலிருந்து சற்றே விடுபடுவேன். நாளையை பற்றிய ஒரு சிறிய நம்பிக்கை தோன்றும். தூக்க மாத்திரைகளுக்கு தூங்காதிருந்து அந்த சாக்லேட்டின் கசந்த இனிப்பு நாவில் படர்ந்ததும் தூங்கிவிடுவேன். நேற்றோடு அந்த சாக்லேட் தீர்ந்துவிட்டது. அந்த கடைசி துண்டை எடுத்துக்கொள்ளும் போது பிரியும் காதலிக்கு தரும் கடைசி முத்தம் போல என் மனம் உடைந்து விட்டது. நேற்றோடு அந்த சாக்லேட் தீர்ந்து விட்டது. அதன் கடைசி துண்டை எடுத்துக்கொள்ளும் போது பிரியும் காதலிக்கு தரும் கடைசி முத்தம் போல என் மனம் உடைந்து விட்டது. ஒரு சிறிய சாக்லேட் துண்டால் இந்த பேரழிவு காலம் முழுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து விடலாம் என்று நம்பினேன். ஒரு காதல் தீர்வது போல ஒரு சாக்லேட்டும் தீர்ந்து போக வேண்டுமா? இப்போது என்ன செய்வது? இந்த தனிமையை, இந்த பயத்தை ஊழிக்காலத்தின் நோவாவின் சிறிய படகு போன்ற என் அறையில் ஒரு சாக்லேட்டை இப்போது நான் எங்கிருந்து பெறுவேன்? சூப்பர் சூப்பர். அண்ட் சார், இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் குவாரண்டைன், அதாவது சுய தனிமைப்படுத்துறதுல எல்லாருமே தனிமையாக இருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நிறைய புத்தகங்கள்லாம் தெரியுது. அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள். ஆஹா, நான் புத்தகம் படிக்கிறேன் டெய்லி 4 புத்தகமாச்சு எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் ஆரம்பிச்சிட்டேன் சார். ஸோ இந்த நேரத்தில் என்ன மாதிரி நிறைய ஆளுகள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு. பொதுவாக அந்த தனியாக இருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு தனியாக இருந்த பழக்கமே இல்லை. ஏன் தனியாக இருக்க அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே தங்கிட்டிருந்தே தப்பிச்சு ஓடுறவங்களாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரிய போர்டமாக இருக்குது. அந்த போர்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் கூட இருக்கீங்கிறது தான். ஆனால் தனியாக இருக்கப்போ வந்து நமக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கு, அவனுக்கு அது ஒரு பெரிய கிஃப்டடு.
வாசிக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அவன் வாழ்க்கை தேவை காரணமாக ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போது வந்து என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி. முதல் விஷயம் வந்து உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது ஓஷோ ஒரு இடத்துல சொல்லுவார், மலை மீது இருந்து பார்ப்பவர்களுக்கு பல பாதைகள் தெரியும் அப்படிம்பார். நீங்கள் ஒரு ஹைட்டில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பாதைகள் தெரியும், உங்கள் ஊருக்கு என்னென்ன பாதைகள் வருதுன்னு. இதே உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாசப்படி மட்டும்தான் தெரியும், சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப ரீடிங் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். இந்த டைமில் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய இன்னர் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஏன்னா அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் தான் நம்மளை காப்பாற்றும், அதுதான் நம்மளுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். அதற்கான ஒரு புத்தகங்களை நம்ம படிக்கலாம் வந்துட்டு. அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது சுவாரஸ்யமாக இருக்கோ அதை படிங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக. சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக வந்து மாற்றி கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் வந்து ஒரு பக்கத்தில் இந்த அழகான தருணத்தை வந்து நாங்கள் எழுதி வச்சுப்போம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். கவனிச்சியா சார் ஒன்று சொன்னாங்க, கோபமாக இருக்கும்போது கோபமாக கவிதை எழுதுவார், சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக கவிதை எழுதுவார். யாராச்சும் ஒரு நபரை பார்த்துறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பிடிச்ச கவிதை எழுதுவார். இன்னைக்கு நம்மளை பற்றி ஒரு கவிதை எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். அழகின் ஒரு பார்வை பார்ப்பவின் பார்வையில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க, நன்றி சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது அஸ்வத் அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமை செஸ்டன் ப்ரீஸ்.